அதுவும் ஈஸியான ரெசிபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எம்பி கூட்டஞ்சேரில் என்ன செய்ய போகிறோம்னா வெஜ் பாஸ்தா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாக செய்கிறது. வீட்டில் ஈவினிங்கில் நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். உங்கள் பசங்களுக்கும் ஈவினிங் செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, பாஸ்தா செய்யறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணியை ஊற்றி முதல்ல பாஸ்தாவை வேக வச்சுக்கணும். தண்ணி கொதித்த உடனே பாஸ்தாவை போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இந்த பாஸ்தா வேக வச்சாதான் இந்த பாஸ்தாவில் கொஞ்சம் உப்பு ஊறும். பாஸ்தாவை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். கரண்டி வச்சு இப்படி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கனாலும் குழஞ்சி போயிடும், அப்புறம் முழுசாக இருக்காது. எந்திரிச்சு இந்த பதத்தில் இருந்தால் போதும், இதுக்கு மேலே விட்டால் ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ இதை எடுத்துக்கலாம், வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாஸ்தா வேக வச்சு எடுத்தாச்சு, இப்போ அது கூட காய்கறி எல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா கருவேப்பிலை ரெண்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். புதினா போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நறுக்கி வச்ச ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கலாம். கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். ஒரு பெரிய சைஸ் கேரட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சது. ஒரு 10 பீன்ஸ் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சது சேர்த்துக்கலாம். ரெண்டு கொடமிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சது சேர்த்துக்கலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்த பாஸ்தாவை சேர்த்து கிளறிக்கலாம். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், பசங்களும் சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலே செய்கிறது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்,
நல்லாயிருக்கும், சாப்பிட்டா பசங்களுக்கும் பிடிக்கும். பாஸ்தா போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இறக்கி நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். வாங்க தம்பி பண்ற. ஈவினிங் டைமுக்கு சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸு, சுவையான பாஸ்தா, ருசியான பாஸ்தா, அதுவும் ஈஸியான ரெசிபி. சூப்பராக இருக்குது. நமக்கு பாஸ்தாவை பாஸ்தா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு புடி பிடிக்க வேண்டியதான். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, வேற லெவல் டேஸ்ட்டுங்க. அதுலேயும் இந்த மயோனைஸ் தொட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கு. பாருங்க, இர்ஃபான்கே டஃப் கொடுப்போம். செம்மையா இருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி உங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு, ஈஸியான ஃபுட்டு செய்யறது இதுதான். ஈஸியான ரெசிபி, மறக்காம நாளைக்கே செய்யுங்க. லைக் ஷேர்லாம் சொல்லலாமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.